இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்திலே அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டதை ஆதரிக்குமாறு அதற்கு இணங்குமாறு ஒரு கோரிக்கை விடப்படுகிறது. உணவு விநியோகம், விலைவாசி அதிகரிப்பு என்பவை எங்களுக்கும் ஒரு பாரிய கரிசனை. ஆனால் அவசர கால நிலைமையை பிரகடனப்படுத்தித்தான் இதை கட்டுப்படுத்த முடியுமா என்ற கேள்வியை கேட்டால் இல்லை என்ற பதில்தான் சொல்ல வேண்டும். ஏ தவிர வேறு பதில் இதுக்கு கிடையாது. ஏனென்றால் உணவுப் பொருட்களுடைய விலைவாசி அதிகரிப்பு, உணவுப் பொருட்களை பதுக்கி வைப்பவை, உணவுப் பொருட்களை மக்களுக்கு விற்காமல் தடுப்பது அல்லது விற்காமல் மறுப்பது, இவற்றை எல்லாம் வேறு சாதாரண சட்டங்களின் கீழே செய்யப்பட முடியும். அதற்கான பிரிவுகளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதற்கான சட்ட திட்டங்கள் நாட்டிலே ஏற்கனவே அமுலிலே இருக்கின்றன. அத்தியாவசிய சேவைகள் என்று சொல்லி ஏதாவது ஒரு சேவையை பிரகடனப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அதற்கென்று ஒரு சட்டமே இருக்கிறது, அதற்கிலே பிரகடனப்படுத்தலாம். நாளைக்கு அந்த பிரகடனம் ஒன்று பாராளுமன்றத்துக்கு வருகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழேயே 17வது பிரிவிலே அதற்கான இடம் இருக்கிறது. 17வது பிரிவு பாகம் 3 இருக்கிறது. பாகம் 2 நடைமுறைக்கு கொண்டு வருகிற போதுதான் நாடு அவசர கால நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறது. அப்படி செய்யாமல் அதுக்கு அடுத்த பாகத்திலே இருக்கிற இதற்கென்று விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை ஜனாதிபதி உபயோகித்திருக்கலாம். நாட்டை அவசர கால சூழலுக்குள்ளே கொண்டு வருவதற்கான உண்மையான நோக்கம் இப்படியாக ஒரு அவசர கால நிலையை பிரகடனப்படுத்திவிட்டால் அதன் கீழே அவசர கால சட்ட விதிகளை ஜனாதிபதியாக கொண்டு வர முடியும். அதை இந்த பாராளுமன்றம் கேள்விக்குட்படுத்த முடியாது. இந்த பாராளுமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை மாதத்துக்கு மாதம் அவசர கால நிலையை நீடிப்பதை அனுமதிப்பதா இல்லையா என்ற ஒரு கேள்வி மட்டும்தான். இந்த வர்த்தமானி பிரசுரத்திலே இதை சொல்லியிருக்கிற விதத்திலே ஒரு கபடமான எண்ணம் இருக்கிறது தெளிவாக எங்களுக்கு தெரிகிறது. நாட்டிலே விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பது உண்மை. ஆனால் இதை இப்படியாக செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், இதனை எதிர்க்கிறோம். நன்றி.